ഓം ശ്രീം തത്പുരുഷാദ വിദ്മകേ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രക്ഷോദയ ഓം ആദിത്യായഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். என் மனதில் நிறைந்த மரியாதைக்குரிய கிறிஸ்துவ சகோதர சகோதரிகளுக்கும் கிறிஸ்துவ பெருமக்களுக்கும் இன்றைய எனது கிறிஸ்துமஸ் நல் வாழ்த்துக்கள். 25/12/2019 விகாரி வருடம் மார்கழி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய சிதி சதுர்த்தசி காலை 11:51 பின்பு அமாவாசை. நட்சத்திரம் கேட்டை. மாலை 5:33 பின்பு மூலம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோகிணி. அமாவாசை திருநாளாகவும் அனுமன் ஜெயந்தி நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 7, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். வளர்ச்சி பாதைக்கு முயற்சி செய்வதில் ஈடுபாடு நிறைந்த மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதவியும் உதவியும் கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருந்தால் கூட சத்துரு ஸ்தானாதிபதி புதன் பகவானோடு சேர்ந்து புதச்சந்திர யோகத்தோடு இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகும். சகோதர வகையில் ஒற்றுமை அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால நெருப்பின்றி புகையாது என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆகாசலிங்கம். அதிஷ்டையன் 7. அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம். அதிஷ்ட எழுத்துக்கள் SW. வாகன பயணத்திலும் வசிகிற ஆடை அணிவதிலும் விருப்பம் நிறைந்த ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு துணிவாக செயல்பட்டு துன்பங்களை துரத்தி அடிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தனஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளையும் மொத்தமான தன வரவுகளையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எம்மதம் ஆயினும் சம்மதம் என்பதில் இணக்கம் கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கமல விநாயகர். அதிஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு. அதிஷ்ட எழுத்துக்கள் AU. ரசிப்பு தன்மையும் பொறுப்பு தன்மையும் இயல்பாகவே அமைய பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்பாராத ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில ராகு பகவானும் பஞ்சமஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் சப்தமஸ்தானத்துல சூரியன் குரு சனி கேது பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால அனைத்து துறையில் உள்ளவர்களுக்கும் நினைத்த வெற்றிகளையும் எதிர்பாராத வருமானங்களையும் ஏற்றுமதிக்கான சூழல்களையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சோடஷலிங்கம். அதிஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் இந்திர நீலம். அதிஷ்ட எழுத்துக்கள் QT. வேகமும் கோபமும் இயல்பாகவே அமைய பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மங்கள செய்தியால் மன நிறைவு கிடைக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் புதனும் சந்திரனும் சேர்ந்து புதச்சந்திர யோகம். சப்தமஸ்தானத்தில் ஆடம்பரத்துக்கு அதிபதி சுக்கர பகவானுடைய அனுகிரகம். இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய ஆதாயமான நாளாகவே இன்றைய நாள் முழுவதும் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கெட்ட பழக்கங்களை விட்டொழிப்பதில் தீவிரம் காட்டுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காரணீஸ்வரர். அதிஷ்டையன் 1. அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு. அதிஷ்ட எழுத்துக்கள் RK.
ஏற்றுக்கொண்ட பொறுப்புகளை எளிதாக செய்து காட்டும் சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் தவிடுபடியாக கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி சுகஸ்தானத்தில் சந்திர பகவானும் தனஸ்தானாதிபதி புதன் பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாள் உடல் நோயிலிருந்து நீண்ட நாள் உடல் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாக்கு தவறாமையை வாழ்க்கையில் கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகதசலிங்கம், அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் இஎன். அழகையும் அன்பையும் நேசிக்க தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கடந்த காலங்களில் இணக்கமில்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால இல்லற வாழ்க்கையில் இறுதி வரையில் உறுதியை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் விபூதி விநாயகர், அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் எஃப்எம். அநீதியை எதிர்ப்பதில் அரக்க குணம் கொண்ட துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய பூரிப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில செவ்வாய் பகவானும் பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவானும் இருக்கிறதுனால நீண்ட நாளாக தடைப்பட்ட வெளிநாட்டு பயணம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே வெளிநாட்டில் உள்ளவர்களுக்கு வெகுமதியான சூழல்கள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துன்பம் போல தோன்றும் மனித வாழ்க்கையில்தான் இன்பம் அதிகம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் துவாத பாலகர், அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் BY. வீர உணர்வும் தீரச் செயலும் இயல்பாகவே அமைய பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு யோசித்து செயல்படாமல் நேசித்து செயல்பட வேண்டிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கும் திருமண வயதை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஸ்தமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால சிறந்த பண்புகளை சிதறவிடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனுகிரக விநாயகர், அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் KU. உண்மை நிலையும் உள்ளத்தில் அன்பும் இயல்பாகவே அமைய பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தெய்வீக பற்று அதிகமாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவன ஸ்தானாதிபதி புதன் பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை தேவைகளுக்கும் மேலான ஆடம்பர தேவைகள் பூர்த்தியாகும். அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துயரங்களில் கூட சிகரங்களை நோக்கி செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பூவலிங்கம், அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் பால்வன்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் SB. ஒளிவு மறைவில்லாமல் பேசக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பதற்றம் குறைந்து பண வரவுகள் நிறைந்து காணப்படுகிற அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட வகையில் விற்பனையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகம் அதிகரிக்கும். கட்டிடத்துறையில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். ஏஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தத்துவத்தை பழிக்காமலும் சாதி பேதம் பார்க்காமலும் வாழ பழகுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வியாகர் பாதர், அதிஷ்டையன் 9, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் RC.
பொறுமையையும் பெருமையையும் நேசிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன நெருக்கடி குறையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு எங்கும் காணாத ஏற்றங்களும் பண வரவுகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவானும் இருக்கிறதால அச்சமே இல்லாமல் உச்சத்தை நோக்கி பயணம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்குறிணி விநாயகர். அதிஷ்டயன் ஒன்று, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் வி எம். ஆழ்ந்த சிந்தனையும் அன்பு பரிமாணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சோதனைகள் விலகி சுபிட்சங்கள் பெருகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் புதச்சந்திர யோகமும் ஜீவனஸ்தானத்தில் அரச யோகமும் இருக்கிறதுனால நீண்ட நாள் அரசு வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல செய்தி நாடி வரும். ஏற்கனவே தொழில் சம்பந்தப்பட்ட அல்லது வியாபார சம்பந்தப்பட்ட முயற்சியில் உள்ளவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொய் சொல்லி பிழைப்பவரையும் போலி பொருள் விற்பவரையும் புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சகஸ்திரலிங்கம். அதிஷ்டயன் ஏழு, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் டி ஐ. ஆன்மீக தகவலில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது அனுமன் ஜெயந்தி. அதாவது பொதுவாகவே ஒரு பிள்ளை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும், திடகாத்திரமாக இருக்கணும், தீர்க்க ஆயுள் கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு பல்வேறு விதமான வழிபாடுகளை நமக்கு சாஸ்திரம் சொல்லி இருந்தாலும், அதாவது அனுமன் வழிபாடு அப்படிங்கிறது ஆயுள் நிவர்த்தியும் திரேக வகையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெளிவான ஒரு உதவியையும் கொடுக்கக்கூடிய, திரேகத்தில் வலிமையை கொடுக்கக்கூடிய வழிபாடாக இருந்துகிட்டு இருக்குது. அனுமன் ஜெயந்தி என்று சொல்லக்கூடிய இன்றைய நாளில் முடிந்தளவுக்கு உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனுமன் சன்னதிக்கு சென்று உங்களுடைய வயதுக்கு தகுந்த விளக்கு ஏற்றி முடிந்தளவுக்கு அனுமன் சுவாமிக்கு துளசி தலையோ அல்லது வேறு அதாவது வெண்ணெய் வாங்கி சாத்தக்கூடிய பக்குவத்தையோ ஏற்படுத்திக்கிறது நல்லது. பொதுவாகவே அனுமன் சன்னதியில் வளம் வரும் பொழுது 11 முறை அனுமன் வழிபாடு வச்சுக்கிட்டு அதற்கப்புறம் வளப்பக்கமாக 11 முறை வளம் வந்து பிரார்த்தனை வச்சுக்கிறது உத்தமம் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக இருந்தால் கூட இந்த விகாரி வருட அனுமன் ஜெயந்தியில் வந்து இந்த மார்கழி மாத அனுமன் ஜெயந்திக்கு வந்து 11 முறை வளம் வருதல் அப்படிங்கிறத விட உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு 21 வயது அல்லது 27 வயது அல்லது 41 வயது அப்படின்னு வைங்களேன், அந்த 41 முறை வளம் வந்து வழிபாடு வச்சுக்கிறது உன்னதமான உடல் ஆரோக்கியத்தை நிச்சயமாகவே கொடுக்கும். கடந்த காலங்களில் உடல் ரீதியான தொந்தரவு மருத்துவ தொந்தரவுகளுக்கு எவ்வளவோ மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டும் பெரிய பெரிய மருத்துவரை சந்தித்தும் கிடைக்காத ஒரு நற்பலன் இந்த அனுமன் ஜெயந்தியில நிச்சயமாகவே கிடைக்குதுங்க. உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் அனுமன் சுவாமியை நினைத்து வழிபாடு வச்சுக்கிறது, அனுமன் சாமியை நினைத்து அல்லது அனுமன் சன்னதிக்கு சென்று இந்த மாதிரி அதாவது அனுமனுக்கு வெண்ணெய் சாத்தியோ அல்லது துளசி இலை மாலை கொடுத்தோ அல்லது உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வழிபாடாக வச்சுக்கிட்டோ அல்லது அனுமன் சன்னதியில் நடக்கக்கூடிய வேள்வி யாகம் சம்பந்தப்பட்ட நிலைகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிட்டாலோ ஏதாவது ஒரு வகையில் ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாகவே சந்திக்க முடியுது. குறிப்பாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்குது அப்படிங்கிறத விட மார்கழி மாதத்தில் பிறந்த அத்துணை பேர்களுக்குமே மகா உன்னதம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் தான் அனுமன் ஜெயந்தி அமையுதுங்க. அதனால மார்கழி மாதம் மட்டுமல்ல, நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்திருந்தாலும், எந்த தேதியில் பிறந்திருந்தாலும், எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும், எந்த ராசியில் பிறந்திருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும், ஏன் யமகண்டத்திலேயே பிறந்திருந்தாலும் வாழ்க்கையில் வரக்கூடிய கண்டங்களில் இருந்து தவிர்த்து மிகப்பெரிய மகத்துவத்தை புரிகின்ற ஒரு மரியாதையான வாழ்வை தருகின்ற மகத்துவம் அனுமன் சுவாமிக்கு நிச்சயமாகவே இருந்துட்டு இருக்குது. அதனால எல்லாம் வல்ல அந்த ஆஞ்சநேயரை இன்றைய
என்னால கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருந்தோ அல்லது வீட்டில் இருந்தோ அல்லது அனுமன் சன்னதிக்கு சென்றோ வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வளம் காணுகிறீர்கள் அப்படிங்கறத விட மிகப்பெரிய நலம் காணுகிறீர்கள் அப்படிங்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக வளமும் நலமும் ஜெயமும் காண்கின்ற பாக்கியத்தை நிச்சயமாகவே அடைய முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் மீண்டும் ஒருமுறை கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.